தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் ஆர் என் ரவி திருவள்ளுவர் தினத்திற்கான வாழ்த்துச் செய்தியில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போன்ற படத்தை பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழினத்தில் பிறந்து அமிழ் தமிழில் அறம் உரைத்து உலகம் முழுமைக்குமான நெறிகள் சொன்ன வான்புகழ் வள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக நீதி கோட்பாட்டையும் முயற்சி மட்டுமே வெற்றியை தரும் என்ற தன்னம்பிக்கை ஊக்கத்தையும் அறன் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்ற கருத்தியலையும் வழிகாட்டியவர் வள்ளுவர். 133 அடியில் சிலையும் தலைநகரில் கோட்டமும் அமைத்து போற்றும் குரலோவிய தமிழ்நாட்டில் வள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது. குரல் நெறி நம் வழி, குரல் வழியே நம் நெறி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தன்னுடைய திருவள்ளுவர் தின வாழ்த்துச் செய்தியில் காவி உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற படத்தை பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது என்று தன்னுடைய வள்ளுவர் தின வாழ்த்துச் செய்தியில் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார்.